வெல்கம் டு ஜெஃப் சாம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் ரைஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனோடனே பட்டை கல்பாசி எல்லாம் போட போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு தெரியுதுல்ல. இப்போ வந்து நம்ம இந்த கல்பாசி, 2 கிராம்பு பட்டை போட்டுறோம். போட்டுட்டு நல்லா நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை நல்லா இந்த மாதிரி பண்ணி போட்டலாம். ஒரு 1.5 வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். வதங்க அப்புறம் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் ரைஸ் தான் நான் பண்ணுறேன், இந்த வெஜிடபிள் ரைஸ். இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ போட்டுடலாம். ரெண்டு தக்காளியும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டுட்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு நம்ம காய்கறி என்னென்ன போட போகிறோம்னா, கேரட் மட்டும்தான் போட போகிறோம். கேரட்டும் பட்டாணி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். முளைக்கட்டின பட்டாணி இது, இதுதான் போட போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டை போட்டுடலாம். கேரட்டை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இந்த முளைக்கட்டின பட்டாணி அவிச்சு வச்சுருக்கோம், இதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி போட்டிருக்கோம். பட்டாணி போட்டோடனே நல்லா அதை நல்லா வதக்கிட்டு அவிச்ச பட்டாணி தான் போட்டிருக்கோம், அவிச்சாச்சு ஆல்ரெடி நம்ம. இப்போ வந்து இந்த ரைஸ்க்கு தேவையான கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்ந்தே இருக்குதுல, ஒரு கைப்பிடி அளவு போதும். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ண போகிறது வந்து நம்ம பொன்னி அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி போட்டால் போதும். இல்லை கொஞ்சம் கேரட் காஞ்சிரி இருக்கிறதுனால 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் நான் ரைஸ் தான் போட போகிறேன் பொன்னி அரிசி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/2 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நான் 2 டம்ளர் இந்த தம்ளருக்கு 2 டம்ளர் ரைஸ் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா நம்ம காய்கறியும் போட்டிருக்கிறதுனால. ஸோ 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காரம் போட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டிலே அரைச்ச இது வத்தல் தூள் தான், நம்ம வீட்டிலே அரைச்சது தான்.
இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது சின்ன டீஸ்பூன் தான். ஒரு 2 இது போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நமக்கு எவ்வளவு தேவையோ ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் போட்டுருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ காரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வச்சுருக்கோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் ஸோ இப்போ தான் இதில் நீங்கள் இப்போது போட்டுக்கலாம் சரியா. இங்கேனா முதல்ல வதக்கும் போதே போடணும் கொஞ்சம் போதும். இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 2 தம்பர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் பொன்னி அரிசி தான் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம். போட்டுட்டு 3 விசில் வச்சா போதும் நமக்கு சுவையான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இப்போ அரிசி போட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் ஒரு 3 விசில் வந்தால் போதும் நமக்கு ரெடி ஆயிரும். ரெடியானே பார்க்கலாம் நம்ம. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா செமையாக வந்திருக்கு வெஜிடபிள் ரைஸ். சுவையான வெஜிடபிள் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.